திருவாரூரில் ஆரூரான் விளையாட்டுக் கழகம் சார்பில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் 39வது ஆண்டாக விளையாட்டுப் போட்டிகள் நேற்று காலை முதல் தொடங்கி நடைபெற்றது. முதல் போட்டியாக கோலப்போட்டி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளுக்கான ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து தியாகராஜர் கோவிலுக்கு சொந்தமான கமலாலய குளத்தில் உள்ள யோகாம்பாள் சமயேத நாகநாத சுவாமி கோவிலிலிருந்து ஆண்களுக்கான நீச்சல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய போட்டியான ரேக்லா ரேஸ் எனப்படும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த குதிரை வண்டி போட்டி நகராட்சி அலுவலகத்திலிருந்து தெற்கு வீதி, கீழவீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி வழியாக ஈரோடு 4 வீதிகளிலும் 3 சுற்றுகள் வீதம் நடத்தப்பட்டது. இந்த குதிரை வண்டி போட்டி சிறிய குதிரை, நடுக்குதிரை, பெரிய குதிரை என்று 3 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் நடுக்குதிரை வண்டி போட்டியில் 2வது சுற்றில் ஜாக்கி இல்லாமல் குதிரை வண்டி மட்டும் ஓடி வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜாக்கி கீழே விழுந்து காயமடைந்ததால் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பரிசுகளை வழங்கினார். இந்த விளையாட்டுப் போட்டியை காண்பதற்காக திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஏராளமான பார்வையாளர்கள் வந்ததால் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.